எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. எல்லாரும் செய்யறது தான், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு கால் கிலோ எறா, இந்த சைஸ் வெங்காயம் ஒரு நாலு, ஒரு 15 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி தான் தேவை. நான் இங்கே முழுசாக வச்சுருக்கேன், புளிய சொல்ல பாதி புழிஞ்சிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் தேவைப்படும், நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி போட தேவையில்லைங்க. அதே மாதிரி பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஏன்னா இது கேஸ் ட்ரபுள்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம பூண்டு சேர்க்குறோம். கடாய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம இந்த எறா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய், இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுத்தப்பர் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. காஞ்ச உடனே இந்த கடுகு போடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருந்த எல்லா வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். இதை எவ்வளோக்கு அவ்வளோ வெங்காயத்தை வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த எறாத்துக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம உடனே இந்த எறா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, எறா இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச எல்லா எறாவும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். இந்த எறாவும் வந்து சுருண்டுடும். இந்த மாதிரி நம்ம வதங்க சொல்ல நல்லாயிருக்கும். இதுக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டா போதுங்க. நம்ம தண்ணிலாம் நிறைய ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது நம்ம இதோடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டாச்சு. இறாலாம் நல்லா சுருண்டு வர ஸ்டேஜில் உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது 1/4 ஸ்பூன் உப்பு இருக்கும், நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம். போதுங்க, அதுக்கு மேலே போட வேணாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை இப்போ போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா நாம் வதக்கணும். வெங்காயம், எறா, மிளகாத்தூள் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தவுடனே நமக்கு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் சும்மா ஒரு இப்படி நம்ம தெளித்து விட்டாலே போதுங்க. போட்டுட்டு அதை ஸ்லிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சாப்பிடக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடும். மூடி வச்ச பிறகு திறந்தோம்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நாம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு இறக்கலாம். இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சோண்டு பிழிஞ்சால் போதும். ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதியாக கட் பண்ணி அதில் கால்வாசி பிழிங்க போதும். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஒரு பரட்டு பரட்டிட்டு உடனே இறக்கி வச்சிடலாங்க, பரிமாறலாம். சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க.